ஆசிரிய தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பாடத்திற்கான எண்ணும் எழுத்தும் துணைக்கருவிகள் செய்கிறத பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் துணைக்கருவிகள் தயாரிக்கிறத பற்றி விளக்கமான உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைக்கருவிகள் ஒரு முக்கியமான வகையான மின்னட்டைகள் எப்படி தயாரிக்கிறது, எப்படி வந்து அதை வந்து நம்ம பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேமினேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேமினேஷன் மிஷின் என் கையில் இருக்குது. இந்த மிஷினில் வந்து இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணக்கூடிய பவுச்சஸ் நம்ம கிடைக்குது மார்க்கெட்டில், 100 சீட்டுகள் இருக்கும். இது வந்து நான் வாங்கியிருக்கிறது A4 சைஸு. A4 சைஸ் இல்லாமல் A4 சைஸை விட கம்மி சைஸ்லேயும் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸில் விட பாதி சைஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு பண்ணக்கூடியது. இப்போ நம்ம இந்த ஃப்ளாஷ் கார்டு பண்ணுறதுக்கு நமக்கு இந்த A4 சைஸில் பாதி இருக்கக்கூடிய ஷீட்டும் இந்த A4 சைஸும் தேவைப்படுது. இதை வச்சு நம்ம வந்து எப்படி லேமினேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு எண்ணும் எழுத்தும் அந்த ஆசிரியர் கையோட்டோட பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வண்ணமயமான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படங்களை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம அந்த கட் பண்ண வேண்டிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக வச்சு இணைச்சிருக்காங்க. அந்த டாட் மேலேயே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு A4 சைஸ் பேப்பரை நமக்கு வந்துட்டு 6 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 படங்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த லேமினேஷன் பவுச் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம இப்படி இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ண படங்களை வந்து இடைவெளி விட்டு வச்சுக்கிறோம். இந்த 6 படங்களையும் வந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இடைவெளி விட்டு வச்சுக்கிறேன். அப்படியே வச்சுட்டு மூடிக்கிறேன். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது நம்ம க்ரீன் கலரில் மாறினோன்னே ரெடின்னு அர்த்தம். க்ரீன் கலர் இன்னும் வரல. இப்போ நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு, மிஷின் தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பவுச் எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கேப்பில் வைக்கிறோம். அழகாக பார்த்திங்கன்னா மெதுவாக அதே வந்து உள்ளே இழுத்துக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக லேமினேட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இந்த 6 ஃப்ளாஷ் கார்டும் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி என்ன பண்ணலாம், ஐஸ் குச்சிலையாவது அல்லது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராவிலையாவது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மின்னட்டைகளை நம்ம எப்படி ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லேமினேஷன் மிஷின் என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறீங்க, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நமக்கு வந்து ஒரு அயன் பாக்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த லேமினேஷன் பவுச்சுக்குள்ளார அந்த கட் பண்ண படங்களை உள்ள வச்சுக்கிறோம். கேப் விட்டு முன்ன பண்ண மாதிரியே அந்த படங்களை வந்து இடைவெளி விட்டு வச்சுக்கிறோம். அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கணும், வேறு எந்த ஆப்ஷனும் வைக்கக்கூடாது. காட்டன்லாம் வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் ரொம்ப ஹீட் ஆகிடும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு துணி ஓலது வந்து சார்ட் பேப்பரை வச்சு என்ன பண்ணலாம், அயன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் பேப்பரை இந்த லேமினேஷன் பண்ண வேண்டிய அந்த பவுச் மேலே வைக்கிறேன் நான். அயன் பாக்ஸை வந்து சில்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து அந்த லேமினேஷன் பவுச் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து தேய்க்கிறேன். எல்லா பக்கமும் வர மாதிரி வந்து பரவலாக தைக்கிறேன். கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸ் அளவுக்கு லேமினேஷன் பண்ணணுன்னா நமக்கு 25 ரூபா அல்லது 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம வந்து ஒரு அயன் பாக்ஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு 1/4 தான், அதாவது 5 ரூபாய்க்கு கீழே தான் வந்து நமக்கு வந்து செலவாகும். இப்போ நமக்கு வந்து லேமினேஷன் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ண மாதிரி நமக்கு வந்து லேமினேஷன் ஆகியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேமினேஷன் மிஷினில் பண்ணது இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு பண்ணது. மறக்காமல் அந்த சில்க்குங்கிற ஆப்ஷன் வச்சுக்கணும். மேலே வந்துட்டு ஒரு மெலிசான துணி அல்லது வந்துட்டு நியூஸ் பேப்பரை வந்து மேலே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயன் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த லேமினேஷன் மிஷினில் பண்ண மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்ட போகிறோம், தனித்தனி படங்களாக வந்து வெட்ட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்துக்கு வெளியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த லேமினேஷன் பண்ண இந்த பவுச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்.
அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கத்திரிக்குள்ள வச்சு வளைவாக பண்ணி விட்டுறணும், ஒரு கர்வாக வர மாதிரி பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணால் நாமளே ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, குழந்தை கையில் கொடுக்கும்போதும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, கைகளில் குத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்தில் நல்லா வந்து வளைவாக நான் பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலோடேப் வச்சு இதோட பின்பக்கத்தில் நான் ஒட்டிக்கிறேன் ஐஸ் குச்சியில். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன ஃப்ளாஷ் கார்டு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லேமினேட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இரண்டாம் பருவத்தை நம்ம வந்து சிறப்பாக நம்ம நடத்த முடியும். இந்த ஐஸ் குச்சிகளுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ராவை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடி பண்ணிவிட்டு அதில் பேப்பர் கப்பில் மணலை கொட்டி வச்சு அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஒரு ட்ரே வச்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பாடம் நடத்தும்போது கரெக்டாக எடுத்து பயன்படுத்தலாம். மீண்டும் இதே போல் சிறப்பாக ஒரு துணைக்கறியை தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.